நாம் செய்யும் வேலைகளை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு மனிதன் நிலை உயர்றதுக்கு உட்காந்து சினிமா பார்ப்போம், சினிமாவுக்கு போவோம், நல்ல ஒன்று அதெல்லாம் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன், பேப்பர் படிப்போம், அதை உலக அரசியலையும் ஈடுபடுவோம், நண்பட்டு பேசுவோம், விருது ஓசரிப்போம், எதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஐயா கடமையை முடி செஞ்சுக்கிட்டே இருப்போம். கடமை உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செஞ்சுக்குவேன், சாயந்தரம் செஞ்சுக்குவேன். அதே சமயத்தில் இப்போ 24 மணி நேரமும் நான் நேரத்தை அடுத்து 24 மணி நேரமும் நான் அது பக்தியை சார மாட்டேன். 24 மணி நேரமும் அதே சார்ந்திருப்போம் நிச்சயம் சோழிபட எனக்கு தெரியும். இப்படி தான் என் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. ஆக எப்படி இருந்திருக்கோம், 3 மாதம் ஒரு மாதம் பழனி போகாமல் இருந்ததே இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் திருப்பதி போகாமல் இருந்ததே இல்லை. பழனி போயிருக்கேன், திருப்பதி போயிருக்கேன், மதுரை திருப்பரங்குன்றம் போயிருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை பொய் ஆக வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டியமாக சத்தியமாக ஒருத்தன் போகிறான் வேண்டும். பழனிக்கு மாதத்துக்கு ஒரு முறை போகலாம் சத்தியமாக, இல்லை தேவையில்லை. 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது போக வேணும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பழனி மண்ணை மிதிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி திருப்பரங்குன்றம் போய் ஆகணும். 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி போகத்தான் வேண்டும். இப்படி இல்லை என்றால் அவர்கள் தேட முடியாது. திருப்பரங்குன்றம் இது திருச்செந்தூர் போக வேண்டும். நான் அப்படி தான் புயூர்லாம் போயிட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டு இருந்திருக்கேன். சத்தியமாக போக வேண்டும் ஸ்ரீரங்கம், சத்தியமாக போக வேண்டும் திருவானைக்காவல், மிக மிக சத்தியமாக போக வேண்டும் வயலூர். அவசியமாக எப்போது வாய்ப்பு கிடைத்தால் உச்சிமலைக்கு சென்று வர வேண்டும். உச்சிமலை செல்வதற்கு போகணும் சார், மாலை 6 மணிக்கு போக வேண்டும். 6 மணிக்கு போகும்போது தான் மாலை 6 மணிக்கு போகும்போது அப்படி கீழே பார்க்குறோம் அந்த கடத்திருவில் அந்த வெளிச்சம் இருக்கும். அதை பார்த்தா கடத்திரிவு பூரா அப்படி போசும் அந்த ஒரே ஜோதிமயமாக இருக்கும் கடத்திரிவு. அந்த ரசிக்கணும், அந்த கடத்திரிவை பார்த்து ரசிக்கணும் அப்படியே. 6 அது தீபாவளி சமயத்தில் இப்போ பார்க்கணும். அற்புத காட்சிகளை நான் கண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தீபாவளி சமயத்து போயிடுவேன். இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் மேலே போயிடுவேன். அப்போ என்ன சிவம் ஒரு பக்கம் வெடி வச்சுக்கிட்டே இருக்கும், பிள்ளைகள் வெளியே வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பல்வேறு காட்சிகள் அங்கேயே வந்து பார்ப்பேன். ஒரு பக்கம் முதல் நாள் போயிடுவேன், முதல் நாள் வெடிக்க முதல் நாள் இது போயிடுவேன் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு. அப்போ கடத்திருவை பார்ப்பேன், அந்த மலை உச்சியிலேருந்து பார்ப்பேன் கடத்திடுவேன். அப்படியே ஜொக்க ஜோதியாக இருக்கும், அதுவே கண்டு ரசிப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன், பிள்ளைகள் வடை பட்டாசு வச்சுக்கிட்டே இருக்கும், இதையும் கண்டு ரசிப்பேன். ஒரு பக்கம் வானத்தை பார்ப்போம், அந்த அந்திச வானத்தை பார்ப்போம். அந்த பக்கம் காவிரி கரையை பார்ப்பேன், ஆடு அடைஞ்சு திருப்பி வருவேன். இப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்தியிருக்கிறேன். இப்படியெல்லாம் வாழ்க்கை மனசை வந்து மனசை ஆடல் படுத்தியிருக்கேன் நான். ஆக என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நான் அனுபவத்தை சொல்லிட்டு வரேன். ஒரு மனிதன் கடத்திடுவதற்கு என்னென்ன செய்யணும், இப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் தான். மாதம் ஒரு முறையாவது அது இந்த மாதிரி தீபாவளி சமயத்துக்கு வாய்ப்பு கிடைத்தால் அன்பர்கள் தீபாவளி 2 நாள் இருக்கும்போது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறீங்க மேலே. அப்போ கடத்திரவை பார்க்குறீங்க, 6 7 7 7.5 மணிக்கு பார்த்தீங்கன்னா கடத்திரவை பார்த்தீங்கன்னா அப்படி ஜெக ஜோதியாக இருக்கும், சொல்லவனோ ஆனந்தம் தரும். ஒரு பக்கம் விட பட்டாசு பிள்ளைகள் வெடிச்சுட்டு இருக்கும், ஒரு பக்கம் அது சொல்லவான ஆனந்தம் தரும். அந்த ஆனந்தத்தோடு திருப்பி வரீங்க கீழே, அந்த 6 மணி நேரம் உட்காந்து அதை பார்க்குறீங்க, அந்த காட்சிகளை அற்புத காட்சிகளை காண்டு வர்றீங்க. 6 மணிக்கு திருப்பி எந்த பக்கம் திருப்பி பார்க்குறீங்க, காவகிரியை பார்க்குறீங்க. காவிரியை பக்கம் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும், இந்த காட்சியில் அற்புதமாக இருக்கும், தண்ணி போய்கிட்டே இருக்கும், அந்த காட்சிகளை பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்து மன ஆறுதல் அடைஞ்சு வரணும். அப்புறம் தாய்மான சாமிகள் சன்னிதானத்தை போயிட்டு வரணும், அங்கேயும் போயிட்டு வரணும். அது தாய்மான சாமிகள் அடக்கம் இங்கே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.